இதனிடையே மோசடி செய்பவர்களிடம் பணம் வாங்கும் அரசியல்வாதிகளும் மோசடி செய்பவர்களை பாதுகாக்கவே செயற்படுகின்றார் என மேரிகமவில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் சர்வஜன அதிகாரத்தின் தலைவர் திலீப் ஜெயவீர கருத்து தெரிவித்தார். நான் கூறியதை போன்று கூட்டங்களுக்கு ஆயிரக்கணக்கான மக்களை பஸ்களில் கொண்டு வரும் போது, அந்த மக்களுக்கு செலவு செய்யும் போது, பாரிய கூட்டங்களை வைக்கும் போது பணத்தை தருகின்றவர் சும்மா தர மாட்டார் என நான் கூறினேன். பணத்தை வழங்குபவர் தனக்கு ஏதாவது ஒரு லாபத்தினை எதிர்பார்த்தே வழங்குவார், ஏதேனும் மோசடியில் ஈடுபடுவார். இந்த மோசடிக்காரர்கள் ஒன்றிணைந்து யாரையாவது பாராளுமன்றத்திற்கு அனுப்புவார்கள். இந்த மோசடிக்காரர்கள் பணத்தினை எடுப்பதற்கு அரசியல்வாதிகள் எப்போதும் மோசடியாளர்களை பாதுகாப்பார்களே அன்றி உங்களை பாதுகாக்க மாட்டார்கள். இது எப்படியான வேலை? திருடர்களை பிடிக்கின்றோம் என கூறுகின்றனர், சொல்வதே பொய். இப்போது இந்த திருடர்களை பிடிக்க வேண்டும் என கூறுகின்றவர்களிடம் நான் ஒரு கேள்வியை கேட்கின்றேன். 5% வரியை செலுத்தியுள்ளீர்களா? எனக்கு அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பணத்தினை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. எமக்கு ஹெலிகாப்டரில் செல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. நாம் சென்றால் எமது பணத்திலேயே செல்வோம். வரியை செலுத்தி 5% வரியை செலுத்தி நான் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கினேன். 300 மில்லியன் ரூபாவினை நான் செலவு செய்தேன். அதிகளவிலான பணம்தான். ஆனாலும் அவ்வாறு செய்ய வேண்டி ஏற்பட்டது. ஏனென்றால் பொது தேர்தல் வருகின்றது எனவும் அறிந்திருந்தோம் அல்லவா? ஆனாலும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு நான் தனிப்பட்ட ரீதியிலேயே செலவு செய்தேன் என்பதனை கூறினேன். நான் ஒவ்வொரு சதத்திற்கும் வரி செலுத்தியுள்ளேன். அதனால் அச்சமின்றி கதைக்கின்றோம். இந்த நாட்டின் இலவச கல்வியை கற்றுக்கொண்டு 5% வரியை செலுத்தி அச்சமின்றி பேசுகின்றோம். செய்கின்ற ஒவ்வொரு வர்த்தகத்தையும் நேர்மையுடன் செய்து மிகவும் கடினப்பட்டு உழைத்த வர்த்தகர் என்ற வகையில் இதனை கூறுகின்றேன்.